தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா வதஃப்ஹீமா. ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர். ரப்பி தம்மீம் பில்கைர். நேற்று 3 எழுத்து படித்தோம். இன்னும் 4 எழுத்து மட்டும் பாக்கி. இன்னைக்கு 2 எழுத்து படிச்சிடலாம், நாளைக்கு 2 எழுத்து படிச்சுன்னா நாளுமே படிச்சிடலாமா? வராதவங்களுக்கு ரொம்ப சிரமமா போயிருமேனு பார்த்தேன். அங்கேயே போய் நாலு 7 10 சரி படிப்போம், ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி படிக்க போகிற எழுத்து, நேற்று படித்த எழுத்து, இந்த 2 எழுத்து இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் சின்னதாக, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி படிக்கிற எழுத்துலேயும் அது வருது. இது ஒன்று படித்தோமா? துவ ந ஏற்கனவே படித்தது. இப்போ படிக்க போகிற எழுத்து இந்த பீஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். முதல்ல அப்புறம் இந்த பானையை ஆட் பண்ணிக்குவோம். ஸ்வ ஸ்வ, இது உச்சரிப்பு கடினமான உச்சரிப்பு கிடையாது, ஆனால் நமக்கு புதிது. நம்ம ஏற்கனவே நேற்று பேசின அதே விஷயங்கள் எல்லாமே இதுக்கும் பொருந்தும். நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? துவ அதுக்கு சொல்லும்போது துவவுக்கு ஏற்கனவே உச்சரிப்பில் சிமிலராக உள்ள எழுத்து எது? தா. துவ தேவுக்கும் துவாவுக்கும் இப்படி வித்தியாசப்படுத்தினா போதும் அப்படின்னு சொன்னோம்ல அமீத் பாய். தே வந்து நம்ம ஏற்கனவே படித்த பழைய எழுத்து, முதல் நாள் பாடத்தில் நேற்று படிக்கும்போது துவ படித்தோம். இந்த தாவுடைய உச்சரிப்பு தான் துவாவுக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் சொன்னோமே நேற்று. என்ன சொன்னோம்? அது இதுக்கு சொன்னோம். அது கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் அதை கேட்கல, அதை நானே சொல்லிடுவேன். பாரக் பாய் சொல்லுங்க, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தா அண்ட் தோ? ஆ சீக்கிரம் சொல்லுங்க, வீடியோ போயிட்டுருக்கு. அதுதான் சொன்னோம், இப்போ ஞாபகம் வந்துருச்சுல்ல. தா அப்படிங்கிறது நேராக அதை பல இந்த கலப்பம் இல்லாமல் தான்னு சொன்ன முடிஞ்சு. இது வந்து இத்து ப்ளஸ் வ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு உதாரணம் சொல்கிறதாக இருந்தால், பெயிண்ட் கடையில் ஸ்ட்ரைட்டாக உள்ள ஏதாவது ஒரு கலர், ஒயிட்டோ அல்லது ப்ளூவோ இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது இங்கிலீஷ் கலர்னு சொல்லி புதுசாக ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் ஏதாவது சொன்னோம்னா வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு கலரை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், இத்தையும் வாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே வரணும், ஆனால் வெளிப்படையாக வாவு வந்து தெரியக்கூடாது. வா தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டு எழுத்து சொல்கிறோன்னு அர்த்தம். துவ அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு எழுத்து சொல்கிறோம், ரெண்டு எழுத்து இல்லை, துவ
அப்படின்னு நேற்று படித்த அதே கான்செப்ட் தான் இது. ஸ்வ இது எந்த எழுத்துக்கு சிமிலர் ச? இந்த த சொல்கிற மாதிரி இந்த சேவை நேராக சொல்கிறோம் ச, எந்த மிக்ஸும் கிடையாது. இந்த துவய சொன்ன மாதிரி இங்கே ஸ்வ இஸ் ப்ளஸ் வ அப்படிங்கிறத நேரடியாக ஃபுல்லாக சொல்லாமல் ரெண்டு எழுத்தாக சொல்லாமல் ஒரே எழுத்தாக சொல்கிறோம். எப்படி படிக்கிறோம்? சாதிக் சாதி அப்படின்னு படிக்கிறோமா? சுவாதி, இது ரெண்டு எழுத்து. இது ரெண்டுக்கும் நடுவில் அதை சொல்ல போகிறோம். சுவாதி, சுவாதிக்குன்னு இருக்குல்ல பேரு, சுவாது தான் வரும் அதில். சாதிக்கு சாதிக்குன்னு கூப்பிட்றோம்ல, அதே முதல்ல தப்பு. சாதிக்குன்னு அர்த்தமே இல்லை, சுவாதிக்குங்கிறது தான் அர்த்தம். சாதிக்குன்னு சொல்லும்போது சீன்னு சொல்லிடுறோம் ஒன்று, இன்னொன்று கடைசியில் வந்து இக்கு வந்து சாதாரணமாக தான் சொல்லுவோம். சாதிக் அந்த இக்கு வந்து நேற்று நம்ம படித்தோமே, ஆஃப் அந்த எழுத்து. சுவாதிக்கு அப்படின்னா தான் உண்மையாளர்னு அர்த்தம். சாதிக் சாதிக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, டிக்ஷனரியில் தேடி பார்த்தா தான் தெரியும். அது உச்சரிப்பில் வர ப்ராப்ளம். இப்போ இதுதான், இது வந்து சீன், அதாவது ச. இது வந்து இது உள்ள உண்மையில் ஸ்வ கிடையாது, நம்ம புரியறதுக்காண்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது தானே சொல்லியிருக்கோம், ரெண்டுக்கும் நடுவில் வரணும். ஸ்வா புரிஞ்சுக்கலாம் உச்சரிப்பு. தாவுக்கும் துவாவுக்கும் என்ன விளக்கங்கள் சொன்னோமோ அந்த எல்லா விளக்கங்களும் சாவுக்கும் சுவாவுக்கும் பொருந்தும். அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே. இது உச்சரிப்பு கடினமானதுலாம் ஒன்றும் கிடையாது, அதே தான் உச்சரிப்பு வெளியாகிற இடமும் அதே தான். சா சுவா வாயை மட்டும் நம்ம கொஞ்சம் குமிக்கிறோம். ஃபஸ்ட்டு சா சொல்லும்போது நேராகவே சொல்கிறோம், ஒரு எழுத்து ஓகேவா? அடுத்த எழுத்து அதே தான், ஒரு மறு வச்சு விட்ற வேண்டியது தான். வீடியோவில் ஒருத்தர் புள்ளி நல்லா தெரிய மாட்டேங்குதுன்னாரு, அதனால் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். ஃபுல்லாக புரிஞ்சுட்டாலும் டவுட் கேட்க மாட்டாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் பாதி தான் அதில் வரணும், மீதி பாதிக்கு வாட்ஸ்அப்பில் வரணும். இப்போ இது சுவையில் வந்து ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா வ, இதுக்கு வந்து உச்சரிப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் சொல்கிறதாக இருந்தால் இதுக்கு என்ன உச்சரிப்போ அதே உச்சரிப்பு தான். நேற்று அதுக்கு என்ன உச்சரிப்பு சொன்னோம்? வ்வுக்கும் இதுக்கு சிமிலரான எழுத்து. லவுக்கும் நேற்று ஒரு வித்தியாசம் சொன்னோம், தாவுக்கும் துவாவுக்கும் இப்போ கேட்ட மாதிரியே தான். லவுக்கும் லவுக்கும் நேற்று என்ன சொன்னோம்? ல சாதாரணமாக சொல்லிட முடியும், வ சொல்லும்போது ஆ அதையும் நீங்களே சொல்லியிருக்கீங்களா? எடுக்கக்கூடாது, அதுதான் மெயின் கண்டிஷன். அதுதான் நாக்கின் நுனியை வந்து மேல் வரிசை பொருட்களுக்கு மேலே வச்சுட்டு லாவை சொல்லணும் அப்படியே. இதுக்கும் உச்சரிப்பு அதே தான், ஒரே வித்தியாசம் என்னென்னா முன்வரிசை பொருட்களில் வச்சு ல சொல்லணும்னு சொன்னோம், இதுக்கு வந்து கடவாய் பொருட்களில் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உச்சரிப்பு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள்.
அது சரியாக இதோடைய உச்சரிப்பு வரணும்னா கடவாய் பற்கள் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, கடைசி பல்ல தொட்டு அந்த நாக்கு இப்படி வரிசையாக பல்ல தொட்டுக்கிட்டே வரும்போது அந்த எழுத்து வரும். அவ்வளோ சிரமப்பட தேவையில்ல. ஒன்றும் இல்லை, கடைசிக்கு முன்னாடி கடவா பல்ல இருக்கு, அதில் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடும். ல சொல்லும்போது முன்வரிச பொருட்களில் வச்சு எடுக்காமல் ட்ரைனிங்கில் வரும். உச்சரிப்பு ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், பிரச்சனை இல்லை. நான் நேற்று ஒரு விளக்கம் சொன்னேன், சில எழுத்துக்கள் வந்து வெளியாகும் இடங்கள் உச்சரிப்பை தெல்ல தெளிவாக சொல்லி ஆகணும், சாதிக்குன்னு சொன்ன மாதிரி. ஏன்னா அங்கே செதிவை தெளிவாக சொல்லலைன்னாக்கா அர்த்தம் மாறி போயிடணும். இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இன்னொன்றும் இருக்குது, இந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப ரேராக வரக்கூடிய எழுத்துக்கள் தான், அடிக்கடி யூஸ் ஆகாது, ரொம்ப கம்மியாக வரும். அதுவும் போக இது ரெண்டுமே வந்து வல்லினமான எழுத்துக்கள், அதாவது இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வரவே மாட்டாங்க. நாம் எழுதி போடுற உதாரணங்களில் மட்டும்தான் பக்கத்தில் பக்கத்தில் எழுதி போடுவோம், வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதாண்டு. குர்ஆனில் பார்த்தீங்கன்னா, அரபு மொழியிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு எழுத்து பக்கத்துலேயே வராது, ரொம்ப ரேராக தான் அதே வரும். இது ரெண்டும் பக்கத்தில்ங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால் உச்சரிப்பு பிரச்சனை இல்லை. இப்போ இது புரிஞ்சா, நேற்று பழைய பாடத்தில் இல்லை, நேற்று நடத்தினதில் இந்த இன்றைக்கி நடத்தினதில் ரெண்டு எழுத்தாச்சு, போதுமா? ஆமாம், வளவாலின்னு சொல்கிறோமே இதுதான் இதுக்கு வளவாலின். நாக்கு வந்து வயசு அதிகமானதுக்கப்புறம் கடைசி கடவாப்பல்ல போய் வைக்க முடியாது, ஐந்தில் வளையாததுன்னு சொல்கிறாங்கள்ல, அது இது ஒன்று. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது ஈஸியாக வச்சு சொல்லிடுங்க, நம்ம சொன்னோம்னா நாக்கு நீங்கள் கொண்டு போங்க, கடைசி கடவாப்பல்லுக்கே போகாது, நீங்கள் பிடிச்சி தான் கொண்டு போகணும். ஒவ்வா அதனால தான் சொன்னேன், இந்த உச்சரிப்பில் வந்து பாதி எடுத்துட்டிங்கனாலே போதுமானதுண்டு. இந்த ரெண்டு எழுத்தோட போதுங்களா? டெஸ்ட் எழுதும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம். இப்போ லேன் போட்டாக்கா இந்தெல்லாம் எழுதுறதா, அந்தெல்லாம் எழுதுறதா, அந்த எழுத இருக்கா, அந்த குழப்பம் வருன்றீங்களா? நேற்று அதையும் சொன்னேன், தமிழில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலே மூணுலாம் வருது, அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இதுக்கு வந்து தமிழில் வரக்கூடிய லா, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறதானே ஒழிய இந்த உச்சரிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து பல் பற்களுக்கெல்லாம் இது சம்மந்தம் கிடையாது. இந்த வாயினுடைய கடைசி பகுதியிலேருந்து வரக்கூடிய எழுத்து வாழைப்பழம், இதுக்கு இதுக்கு உச்சரிப்பு சம்மந்தம் இல்லை. இந்த எழுத்து தமிழில் இல்லை, இந்த எழுத்து அரபியில் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மூணுலாம் வர்றனால இது சாதா இல்லை, இது 100% மேட்ச் ஆகும். இதுவும் இதுவும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கிறது தான். ஓகே, முடிச்சுக்கலாங்களா? மேற்கொண்டு ரெண்டு எழுத்து எதுவும் பார்த்துடலாமா? கலந்தர் பாய், இது வரைக்கும் புரிஞ்சில்ல? சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா இப்போ முடிச்சுட்டு போகும்போது இதை கூட நீங்கள் எழுதிட்டு போயிருக்கேங்க. இன்னும் இருக்கக்கூடிய இரண்டே எழுத்துக்கள், இது ஈஸியாக வரக்கூடிய எழுத்து தான், ஆனால் பழகாத எழுத்து. ஆ சாதாரணமாக சொல்லுவான், ஆ இ உ, இது வந்து
எப்படி சொல்கிறதுன்னா தொண்டை, தொண்டையிலேருந்து மேலே வரக்கூடிய இந்த இடம் இருக்குல்ல, இப்படி வளைஞ்சு மேலே வருது. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த ஆடு மாதிரி இல்லை, அந்த ஆடே ஓய்வில் இருக்கு. ஆமாம், இது வந்து ஆ வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஃபுல்லாக ஆ சொல்லும்போது நம்ம எந்த விதமான கட்டுப்பாடு ஃபில்டர் எதுவும் இல்லாமல் ஆ ஈஸியாக சொல்லிட முடியும். ஆ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்கிறது தான். சரி, புரியுதா சாதிக் பாய், சொல்லுங்க. அரபு மொழியில் சில எழுத்துக்களை தெளிவாக உச்சரித்தாக்கா அவர் எல்லாமே கற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த ஆ இருக்குதே ஈஸியாக, இப்போ தனியாக சொல்லும்போது கூட நமக்கு வந்துடும். அதை சேர்த்து சொல்லும் பொழுது வார்த்தைகளுக்கு நடுவில் வரும்போது அந்த உச்சரிப்பை தெளிவாக சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் கிராத்து ஓதும்போது. அதனால் இது கொஞ்சம் அதிகமாக ட்ரைனிங் வேணும். புரிஞ்சுக்கிறது ஈஸி, அதை கரெக்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ட்ரைனிங் அதிகம் தேவை. ஆ அன்அம்தன் ஓதுறோம்ல, அன் ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஆ, அன்அம்த அதை சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். அன்அம்த ரெண்டாவது வர்றது ஐனு, அங்கே வந்து பொதுவாக நம்ம பழகாத வரைக்கும் அன்அம்த அன்அம்தன் ஓதுறோம்ல, அங்கேயும் ஆ தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், அர்த்தம் வந்து வராது. இது ஆ. இதுக்கே மச்சம் வந்துருச்சுன்னா ஹ, இது பழகாத எழுத்து ஆனால் ஈஸியான எழுத்து தான் ஹ. தமிழில் இது க, பொதுவாக நம்ம போட்ட உடனே கன்னு சொல்லுவோம், கன்னு சொல்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா தமிழில் கன்னு வர்ற மாதிரி? கங்கை. வேற கம்மனிர், அதிகம் வராது. கங்கைங்கிறதே தமிழ் வார்த்தை இல்லை, அதனால் வருது. அது வடச்சொல் தானே, அது ஒரு ஆற்றின் பெயர். சரி, க அதே தான் கவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் தமிழில். இங்கிலீஷில் கவுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? கங்காரு. ம், இங்கிலீஷில் ஜி, சமயங்களில் ஜியோட சேர்த்து ஜிஹெச்சி யூஸ் பண்ணுவோம். கவுஸ், கவுஸ்னு பேர் போடுறவங்கலாம் ஜிஹெச்சி தான். கவுஸுங்கிறது அரபி வார்த்தை, அதில் கைன் தான் வரும். கா, கா, ஹி, ஹு, இது உச்சரிப்பு நமக்கு புதுசாக தெரியலாம், ஆனால் பழகிறதுக்கு சுலபமான எழுத்து. நம்ம கர்கரா பண்ணுறோம்ல, வாயில் தண்ணி விட்டு கொப்பளிக்கிறோம்ல, அப்போ அதை தான் செய்வோம். தண்ணி இருக்கிறதுனால சவுண்டு வரும், தண்ணி இல்லாமல் சொன்னோம்னா இந்த எழுத்து தான். இதில் கவனமாக இருக்க வேண்டியது எந்த இடத்துலன்னா, க அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. வேறு எழுத்து அரபியில் கன்னு இல்லைன்றாலும் கங்கிறது ஈஸியாக உச்சரிக்க முடியும்படியான எழுத்து தான், அதனால் க தெளிவாக சொல்லணும். சேர்த்து படிக்கும்போது நிறைய பேர் க நடுவில் வந்துச்சுனாக்கா கன்னு சொல்லுவாங்க, அது நம்ம படிக்கும்போது கவனமாக இருந்தோம்னா அதை தவிர்த்துக்கலாம். க புரிஞ்சுங்களா? இது அ, க, அ, க, ரெண்டுமே தொண்டையிலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான். இப்போ நாலு எழுத்து புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? புரியலன்னா சொல்லுங்கள், இன்னும் விளக்கலாம். புரிஞ்சுங்களா அமீன் பாய்? வேறு கலந்தர் பாய்? ஹலோ. ஆமாம், இப்போ இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நேற்று இந்த த்வ ல நடத்தும்போது அது ரெண்டுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொன்னோம். ஜாயிண்ட் லெட்டராக வரும்போதும் தன்னுடைய உருவத்துக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் முழுசாகவே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா?
அது அந்த ரெண்டு எழுத்துக்கு சொந்தமானது, அது ஓகே. இந்த நாலு எழுத்துக்கள் இது ரெண்டுலேயும் இந்த பானை இருக்கா? இதுலேயுமே இந்த பானை இருக்குது, இந்த சைடில் இருக்குது. இப்படி பார்க்கும்போது தெரியுதுங்களா? இதை அப்படியே தூக்கி குப்புற போட்டிங்கன்னா தெரியும், ஒரு பானை இருக்குது. ஜாயிண்ட் லெட்டராக வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பானையோடு சேர வேறு ஏதாவது உருவம் இருக்குதோ அது ஜாயிண்ட் லெட்டராக வரும்போது பானை கட்டாயிரும். இதில் கட்டாகும், இதில் கட்டாகும், இதில் கட்டாகும், இதுலேயும் கட்டாகும், இதுலேயும் கட்டாகும், இதுலேயும் கட்டாகும், இதுலேயும் கட்டாகும். இது இந்த பக்கம் இருக்குதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதுலேயும் கட்டாகும், இதுலேயும் கட்டாகும். இது ஜாயிண்ட் லெட்டர் பாடத்தில் விரிவாக உங்களுக்கு நடத்துவோம், இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சும்மா இன்டிமேஷன் மாதிரி. சேர்த்து எழுதும்போது இது மட்டும்தான் மிஞ்சும். இது என்ன எழுத்து? ஸ்வ. சின்ன பிள்ளைங்க சில பேர் வேகமாக அது சொல்லுவாரன்ட்டு மீ மா சொல்லிடும், மா பான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மைனூட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் அவங்க கவனிக்காதனால சொல்கிறது. இது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுதா, இது வேறு மாதிரி இருக்குதா, அது சின்ன பிள்ளைங்களுக்கு தவறு வரும். வரலாம், நம்மளும் சின்ன பிள்ளை தானே. அது இது பொதுவான விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். எந்த எழுத்திலெல்லாம் இந்த பானை வருகிறதோ நாளை உடையாது. அதுக்கு தான் அது சொன்னோம், பானையோடு சேர்த்து வேறு ஏதாவது ஒன்று இருக்கணும், அது இருந்தால் தானே இதை உடைக்க முடியும். அந்த எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே போகும், நாவலையும் காவலையும் போகாது, நாவலையும் காவலையும் போகாது. ஆனால் சுருக்கிடுவாங்க, ஜாயிண்ட் லெட்டர்ஸ்னு வரும்போது சுருக்க வேண்டியது வரும், அது உங்களுக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. மீதி எந்த எழுத்துக்கள் எல்லாம் பானையோடு சேர்த்து வேறு ஒரு உருவமும் கொண்டு இருக்குதோ அந்த உருவம் தான் இதுதான் ஒரிஜினல். இது வந்து ஜாயிண்ட் லெட்டராக வரும்போது போயிடும். அப்படி எத்தனை எழுத்தில் போகுது? ஒன்பது எழுத்துக்கள். ஒன்பது எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்களில் பானை நேராக இருக்குது, எத்தனை எழுத்துக்களில் சைடாக இருக்குது? நாலில் தான் நேராக இருக்கும். சா ஷா ஸ்வா வா இதில் நேராக இருக்கும். ஜ ஹ ஹ அ வ இது எல்லாத்துலேயும் சைடில். சரி, எழுத்துக்கள் முடிஞ்சு. ஜாஃபர் பாய், நாம் அடுத்த வாரத்துலேருந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் எடுப்போம் உங்களுக்கு. மொத்த எழுத்துக்கள் முடிஞ்சது, எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. நாளைக்கு வந்துட்டு பண்ணாலும் சரி, இல்லை வீட்டில் பண்ணிட்டு வந்தாலும் சரி, நாளைக்கு ஹோம்ஒர்க் வந்து இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாம் நடத்தின ஆர்டரில், நம்ம நடத்தின ஆர்டரில் ஒரு ரெண்டு இடவை எழுதிடுங்க. நாம் நடத்தின ஆர்டர்லேயே அப்படியே ரிவர்ஸில் ரெண்டு இடவை எழுதிடுங்க. எழுதி ஒரு பக்கத்தில் முடிச்சுட்டு வேறு ஒரு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி முன்னாடி உள்ளதெல்லாம் பார்க்காம மனநமாக குழப்பி குழப்பி மனநமான்னும்போது நேராக எழுதுறதுனா எழுதிடலாம். எந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுறீங்கன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் எழுதி எழுதி யோசிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஆரம்பித்தாலும். ஆமாம், மொத்தம் அஞ்சாச்சா? ஆறாவது ஒன்று எழுத்துக்களை வந்து இந்த ஆர்டரில் ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு அதுக்கு தமிழில் என்னான்னு போடணும். தமிழில் முழுசாக வந்தாலும் ஓகே, அது இங்கிலீஷில் போட்டாலும் ஓகே, ஒரு சில இதுக்கு வரவே வராது அது விட்டாலும் ஓகே. அது எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்கிறதுக்காக நான் முழு விளக்கம் சொல்லாமல் இது சொல்கிறேன். ஆ ப த அது மட்டும் இந்த ஆர்டரில் எழுதுங்கன்றேன். ஒரு பதினஞ்சு எழுத்து எழுதிருங்க, அடுத்து வந்து இந்த பாதியில் இன்னொரு பதினாலு எழுத்துக்கள் எழுதிக்க. அதனால தான் அந்த விளக்கம்லாம் சொல்லலை, நான் சொன்னேன்ல எதுவும் உங்களுக்கு தோணலைன்னா இந்த எழுத்துக்கு எனக்கு தோணலைன்னு விட்டுருங்கிறேன். நாளைக்கு தான் அந்த கேள்வி வரும்னு பார்த்தேன், இன்றைக்கே வருது. சரி, இன்னைக்கு கிளாஸுக்கு வர முடிச்சுக்கிறலாம்.